என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே ஆண்டோர் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் மிகவும் அருமையான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் இதை அடிக்கடி வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் இந்த அனுபவத்தை தியானமோ ஒவ்வொரு நிமிஷமும் நான் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க இந்த வாழ்க்கை பாருங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோம் இது கத்தரோடி இசைந்த வாழ்வு இதைத்தான் ஒன்று என்ற புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாச்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரோடி சைந்தவர் இதைத்தான் அப்போசெல்லாம் யோவான் எழுதுகிறான் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் கடைசி பாகத்தில் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஒரு அஷ்யூரன்ஸ் ஒரு நிச்சயம் நமக்கு வேணும் பாருங்கள் தேவனோடு உள்ள உறவு இயேசு கிறிஸ்தோடு உள்ள உறவு சரியாக இருக்குது அவரை போலவே நான் வாழ்கிறேன் அவர் சொன்னதே செய்கிறேன் அவருக்கு பிரியமானதையே நடக்கிறேன் அப்படித்தான் ஆண்டவராக இயேசு வாழ்ந்து காண்பித்தார் அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியினால் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் நீங்களும் நானும் கூட அந்த மனதில் வைத்துக்கொள்ளணும் எப்பொழுதும் இரவானாலும் பகலானாலும் எந்த நிமிஷமானாலும் அவருக்கு பிரியமானவர்களை மட்டும் செய்யும் பொழுது அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பார் அவர் நம்மோடு கூடவே இருப்பார் அப்போ தான் இந்த வசனம் உங்கள் நடுவில் உலாவவே உங்கள் தேவனாக இருப்பே நீங்கள் இருப்பீர் என்ற காரியம் நடக்கும் எனக்கு அருமையான இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எபேசியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதெல்லாம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது தெரியுமா நம்ம எப்படி அவரை கூப்பிடலாமா அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம் அப்பா உலகப் அப்பா மாதிரி இருந்தைக்கு எத்தனை தொந்தரவு கொடுக்குறாங்க குடிகாரராக இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட மாட்டேன்னு இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் தாயும் பிள்ளைகளுக்கு கண்ணீரில் இருக்கிறாங்க ஒன்றும் கவனிக்கிறது இல்லை தன் இஷ்டம் போல் போகிற தகப்பன் அதனால் ஆண்டு ஒரு எப்படிப்பட்டவர் பாருங்கள் நான் உன் கூடையே இருப்பேன் நான் உன் தேவனாக இருப்பேன் உன் தகப்பனாக இருப்பேன் என்னை அப்பான்னு கூப்பிடு உலக பிராரமான அப்பா கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் இன்றைக்கி எத்தனை பேர் கைவிடப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கூடவே இருப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் மரியாள் பாருங்கள் மரியாள் மார்த்தாள் மரியாள் ரெண்டு சகோதரிய இருந்தாங்க இந்த மரியாள் எப்படி இருந்தாலும் வேத புஸ்தகத்திலே லூக்கா சுசிஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டே வாசித்து பாருங்கள் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அதுதான் அருமையான வார்த்தை அந்த இடத்துல எனக்கு அருமையான பிள்ளைகளே தகப்பன் அற்றவர்களே தகப்பன் இருந்தும் பிரயோஜனமாக இல்லாதவர்களாக இருக்கிற நிலைமையில் உள்ளவர்களே எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரை பற்றி கொள்ளுங்கள் அவரே உங்கள் தகப்பனாக இருந்து உங்களை கைவிடாமல் காப்பார் மரியாளுடைய சகோதரன் மறித்த பொழுது அங்கு கரெக்டாக வந்து ஏற்ற நேரம் அவனை உயிரோடு எழுப்பி அவளை சந்தோஷப்படுத்தினார் அப்படி தான் அவங்களோடு கூட இருப்பார் உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார் உங்களை தடவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டவரை அப்பா பிதாவின் என்று சொல்லி அழைத்து அவரை பற்றி கொள்வீர்களா அவர் உங்கள் தேவனாக இருப்பார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே எங்களுக்கு அப்பாவாய் நீர் இருக்கிறப்படியால் தகப்பனாய் இருக்கிறபடியால் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக துடைக்கிறவராயிருக்கிறபடியால் எங்கள் கஷ்டங்களிலெல்லாம் ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே யார் யார் அப்பா இருந்தும் இல்லை எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என்றெல்லாம் பிள்ளைகளில் அழுது கொண்டிருக்கிறார் அப்பா இருந்து பிரயோஜனம் இல்லாத குடும்பங்களிலே நேர்தாமை அப்பாவாக மாறும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் எழுத்துக்கொள்ளும் எழுத்துக்கொள்ளும் அவர்களுடைய ராஜாதி ராஜாவாக அவள் ரட்சகராக தகப்பனாக உமை அங்கீகரித்து கொள்ள உதவி செய்யும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் யார் யார் அப்பா இருந்தும் பிரயோஜனமில்லையே என்ற நிலைமையிலே நீரே அவர்களை ஆசீர்வைத்து அவள் நடத்தும் உம்மை நம்புகிற உண்மை தேடுகிற என்னோடு வந்து தங்கும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரோடும் தங்கிறோம் அப்பா அவருடைய குடும்ப வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ணீரெல்லாம் துடைத்து ஆசீர்வதியம் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுவேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் I mean.